காட்டுறேன். ஏன்னா ஐலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கேன் விவர்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மெயின் ரோட் டிராஃபிக்கில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மெயின் ரோட் டிராஃபிக் கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் வந்து அப்படியே வண்டியை கண்ட்ரோல் பண்ணி இறக்கிறது. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்லோ டவுன் பண்ணோம் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுலாம் காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதோட மூமெண்ட் தான் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வந்து சிக்னலை வந்து ஒரு 200 meters முன்னாடியே வந்து நீங்கள் வாட்ச் பண்ணோம். ஸோ அது வந்து ரெட்டில் இருக்கா எல்லோவில் இருக்காங்கிறத பார்த்து ஸோ முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி போகணும். போகலாம் போகலாம் போகலாம், மெதுவாக அப்படியே அந்த ஃப்ளோவில் போகணும். ஸ்லோ டவுன் பண்ணி அப்படியே மெதுவாக போயிட்டே இருங்க, மிடில் போயிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணி போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ கண்ட்ரோல்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே வரும். ரொம்ப அதிகமாக வந்து அக்ஸிலேஷன் கொடுக்காம வண்டியை ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது வந்து இன்றைக்கி அகெயின் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் தான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாமே இன்றைக்கி கவர் பண்ணிடுவோம். ஸோ கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரிட்டர்னில் அவர் ஓட்டும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் நல்லாவே தெரிஞ்சிட்ருப்பார். ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கும் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின் திங்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறோம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பிகினராக இருக்கோம், வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய பேர் வந்து அதாவது வந்து ரெண்டு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதாவது வந்து மியூசிக் கேட்கறது கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ஏன்னா வந்து பிகினராக இருந்து ஓட்டும் போது வந்து நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து ரோட் சைடில் இருக்கணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபோன் பேசிட்டு ஓட்டுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பேசலாம். பட் அதுவுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் முக்கியமான கால்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து பேசலாம். இல்லைனா வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு பேசலாம். அது ரொம்ப சேஃபாக இருக்கும். கண்டினியூஸாக பேசிகிட்டே வந்து ஓட்ட வேண்டாம், அது வந்து கொஞ்சம் ஸோ மைண்டு வந்து மாறும். அதனால் வந்து உங்களால் ஃபோக்கஸ்டாக ஓட்ட முடியாது. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்ரி 10,000 kilometers ஒரு வாட்டி வண்டியை சர்வீஸ் கொடுங்க. அது எந்த வண்டியாக இருந்தாலும் ஸோ 10,000 kilometers வந்து நீங்கள் சர்வீஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக வந்து வண்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வண்டி வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மெடிலே போங்க, ஸ்லோ டவுன் பண்ணி ரெண்டு இருக்குது, அப்படியே ஃப்ளோவில் கொண்டு வந்துருங்க வண்டியை. எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் விவர்ஸ், அதான் வந்து ஃப்ளோவில் கொண்டு வந்திருக்காரு. ஃப்ளோ மீன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக வந்து போகணும் கண்ட்ரோல் பண்ணி. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போயிட்டு நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வண்டியை நிறுத்தணும். பார்த்தீங்கன்னா தெரியும் அட்லீஸ்ட் ஒரு 10 feet கேப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரொம்ப க்ளோஸ் பை நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வண்டி பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்மளாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் வந்து நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் வந்து நம்மளால் சேஃபாக வந்து வண்டியை நிறுத்த முடியும். ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா பின்னாடி வரவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பாயிண்ட்டாக இருக்கணும். சேஃபர் சைடாக நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணி ஸ்லோ பண்ணி நிறுத்தும் போது தான் பின்னாடி வரவருக்கு ஆக்சுவலாக வந்து தெரியும் நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க, வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நல்ல ஸ்பீடில் வந்துட்டு சடன் பிரேக் அடித்து நீங்கள் வண்டியை நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவர் வந்து ஸோ அலர்ட்டாக இருந்தாருன்னா தட்ஸ் ஃபைன். அவர் அலர்ட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெஹிக்கிளை டச் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மூமெண்ட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து ரொம்ப அலர்ட்டாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஸோ அந்த ஜட்மெண்ட் கிளாஸுக்கு அப்புறம் வந்து இப்போ மெயின் ரோட்டில் ஓடிட்டுருக்கார், ஜஸ்ட் அவர்கிட்ட பேசுவோம் எப்படி கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் நல்லா ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி. ஹலோ சார். ஹலோ சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓட்டிகிட்ருக்கீங்க, இப்போ எப்படி இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஓட்டுறதுக்கு? ஜட்மெண்ட் கிளாஸுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் நல்லா இருக்குது. ஓகே. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எனக்கு நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்து ஓட்டுறது கரெக்டாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் சில ஜட்மெண்ட் கிளாஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதாவது வந்து டே டு டேயில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ரெகுலராக நீங்கள் ஓட்டும்போது தனியாக ஓட்டும்போது உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் வந்து எப்படி எந்த டைரெக்ஷனில் ட்ரைவ் பண்ணணும், எப்படி வண்டியை ஸ்லோ பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்லோ டவுன் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். அதே மாதிரி போயிட்டே இருக்கேன், ஸ்லோ டவுன் பண்ணி அப்படியே மெதுவாக போயிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம்.
ஸோ வியூவர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். வெளியூர்லேருந்து வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ ஒரு 1 வீக் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வண்டியை ரொம்ப நல்லா ஓட்ட தெரியும், பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஓட்டுறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஸோ பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும், ஸோ 1 டே ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சென்னை கார் ட்ரைனர்ஸில். ஸோ 1 டே வந்து மெடலில் வந்து சொல்கிறேன் அப்படியே மெடலுக்கு வந்துடுங்க, ஏன்னா அந்த ரைட் போனீங்கன்னா ரைட் திரும்புறவங்க இருப்பாங்க. ஸோ பிஃபோர் தான் நீங்கள் மெடலுக்கு வர ஆரம்பிச்சுன்னு இருப்பாங்க. ஸ்லோடான் பண்ணி மெதுவாக போங்க, ஸ்லோடான் ஸ்லோடான் ரைட்டில் போங்க, ரொம்ப லெஃப்டில் வராதிங்க, லெஃப்டில் வண்டி இருக்குது பார்த்து ஸ்லோடான் மெதுவாக. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது நம்ம மெடலில் தான் இருக்கணும், டிஃபால்ட்டாக நம்ம வந்து ரோடோட சென்டர் பகுதியிலே போங்க, ஏன்னா ரைட் திரும்புவாங்க, அதனால் வந்து நம்ம அங்கே போனோன்னா கஷ்டமாயிடும். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங் வேணும், இல்லை உங்களுக்கு சீக்கிரமாகவே 1 வீக் தான் டைம் இருக்குது, 1 வீக்கில் எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு நாங்கள் ரொம்ப ப்ராப்பராக வந்து சொல்லி கொடுத்துருவோம், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் ஸோ நம்மளோட அந்த சேனல் வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் வந்து சில விஷயங்கள் நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா தெரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ், தேங்க்யூ.